மயிலாடுதுறை அருகே தொடக்க வேளாண் கூட்டுறவு வங்கியை விவசாயிகள் முற்றுகையிட முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. நாகை மாவட்டம் மயிலாடுதுறையை அடுத்த மங்கைநல்லூர் கிராமத்தில் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி உள்ளது. இந்த வங்கியில் மங்கைநல்லூர் ஊராட்சி கிராமங்களைச் சேர்ந்த விவசாயிகள் 2016-17 ஆண்டிற்கான பயிர் காப்பீட்டுத் தொகையை செலுத்தியிருந்தனர். அவர்கள் பயிரிட்ட பயிர்கள் வறட்சி மற்றும் மழையால் முழுமையாக பாதிக்கப்பட்டது. பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு காப்பீட்டுத் தொகையை வழங்கக்கோரி பல்வேறு போராட்டங்கள் நடத்தினர். ஆனால் மங்கைநல்லூர் ஊராட்சியைச் சேர்ந்த விவசாயிகளுக்கு மட்டும் காப்பீட்டுத் தொகை வழங்கப்படவில்லை என தெரிகிறது. இதனால் ஆத்திரமடைந்த விவசாயிகள் மங்கைநல்லூரில் உள்ள தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியை முற்றுகையிட முயன்றனர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. தகவல் அறிந்து வந்த குத்தாலம் வட்டாட்சியர் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தனர். இதனையடுத்து விவசாயிகள் அமைதியாக கலைந்து சென்றனர். இது ஏன், இது அவங்க கொடுக்க வேண்டிய தொகையை கொடுக்குது, இது அரசா கொடுக்க அரசுகிட்டே தான் வாங்க வேண்டிய நிதியை வாங்கிட்டாங்க, எங்களுக்கு தர வேண்டியது ஏன் இன்னும் காலதாமதம் படுத்துறாங்க, இது உள்நோக்கம் கொண்டது தானே. ஆனால் அந்த காப்பீட்டு நிறுவனத்துக்காக அரசு பணியில் உள்ளவங்க எல்லாருமே பறிஞ்சு பேசுகிறாங்க, புதுசுங்கிறாங்க, அனுபவம் இல்லைங்கிறாங்க, எனக்கு அவங்களுக்கு தெரியாதுங்கிறாங்க. இன்னைய வரைக்கும் காப்பீட்டு நிறுவனம் நான் தெரியாமல் மாட்டிக்கிட்டேன், நான் புதுசுன்னு சொல்லவே இல்லைங்க. அவங்களுக்கு சப்பா கட்டு கட்டிக்கிட்டு இன்னைக்கு அரசு துறை பின்னால் நிற்கிது. முக்கிய நிகழ்வுகளை அறிந்து கொள்ள காவிரி நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் சமூக வலைதளங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.